இது கபிலர் இவர் திருக்கோவில் மலைமான் திருமுடிச்சாரியா நண்பர் அவர் கடையழு வள்ளல் ஒருத்தர் பாரி. இவரை பார்த்தீங்கன்னா மலையமான் திருமுடிக்காரு. இவரும் வந்து கடையழு வள்ளல் ஒருத்தர். இவர் தான் திருக்கோவிலூர் ஆண்டவர். புரியுதா? பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். அதில் விக்ரம் ஒருத்தர் தாத்தா தாத்தா அழகாக கூட்டிருப்பார். நல்ல வெள்ள முடியல வச்சு லால் 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 நடிச்சிருப்பார். அந்த மலையம்மான் தான் இந்த மலையமானுடைய வம்சத்தில் வந்த மன்னர். அப்படியா? அப்பேற்பட்ட மன்னர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாரியா. கையெழுத்து கும்படியா? எவ்வளோ இது எவ்வளோ தத்ரூபம் வரைஞ்சிருக்கு பார்த்தா. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து நம்ம திருக்கோயிலூருக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டே போவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா கண்டிப்பாக வந்து யார் நிறைய பேருக்கு தெரியும் கபிலர் திருமுருக்கு. மலையமான் வந்து அவ்வளோ மக்களுக்கு வந்து தெரியாம இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சற்று நேரத்தில் அவர் உங்கள் முன்னாடி வரப்போகிறார். வணக்கம் வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வாங்க. இவர் தான் அந்த ஓவியர். சொல்கிறேன், ராமன் அண்ணனுடைய பெயர் ராமன். அங்கவை சங்கவை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 25 வருஷமாக கிளர்க்காரு. அவர் வரைஞ்ச ஓவியம் தான் அங்கே அம்பேத்கரில் தொடங்கி மலையமான் திருமுடிக்காரியை தாண்டி ராணி வேலு நாச்சியார் வரையும் அண்ணனுடைய கைவண்ணம் தான். இந்த அளவுக்கு அற்புதமாக வரைஞ்சிருக்காருன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான விஷயம் பண்ணிருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக அந்த ஓவிய பணியில் நீங்கள் இருக்கீங்க? 93 இருக்கேன் சார். ஓ சரிங்கண்ணா. 93 இது கற்றுன்னு இருக்கேன். இப்போ ஸ்கூலுக்கு எது செஞ்சதுனாக்கா, இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து போஸ்ட் ஓட்டுறாங்க, அசியமான போஸ்ட் ஓட்டுறாங்க. அது ஸ்கூலில் வந்து போஸ்ட் ஓட்டிருந்தால இது வந்து இதுக்கப்புறம் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எச்எம்கிட்ட சாருன்ட்டு எல்லாத்தையும் கேட்டோம். சரி செய்யலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாங்க. சரி, ஸ்கூல் சார்பாகவே செய்ய சொன்னாங்க, செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே. நம்ம இதுக்கு பெயிண்டிங் சார்ஜ்லாம் யார் வாங்க? எல்லாம் எச்எம்ஏ கொடுத்து, எல்லாமே எச்எம், எல்லாமே எச்எம் செலவு, டீச்சர் எல்லாம் போட்டு செஞ்சு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமண்ணன் அவர்கள் பேசினதை கேட்டோம். தான் பணிபுரியக்கூடிய பள்ளிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய போஸ்டர்களை ஒட்டாமல் தவிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் சொன்ன வழிகாட்டுதலின்படி ஊரே பெயர் சொல்லும் பிள்ளையாக எந்த ஒரு ஊதியத்தையும் எதிர்பார்க்காமல் இந்த சுவர் முழுக்க அங்கே அம்பேத்கர் தொடங்கி இங்கே மலையமான் திருமுடிக்காரி வேலு நாச்சியார் வரையும் மிக அழகாக ஓவியங்களை வரைந்த ராமன் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் ஒரு விஷயம் அவர்கிட்ட வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, கடையழு வள்ளலில் ஒருவராக இருக்கக்கூடிய மலையமான் திருமுடிக்காரி வாழ்ந்த இந்த மண்ணில் எந்த ஒரு நல்ல செயல்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி செய்யக்கூடிய ராமன் அண்ணன் அவர்களை போன்ற தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களை போன்ற நல்ல மனிதர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக தான் இந்த பதிவு. புரிஞ்சுதுங்களா? இப்போ யாரும் கண்டிப்பாக புரியுது. புரியுதுங்க, இனிமேட்டு கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டேன். எல்லாரும் சொல்லிடுவீங்களா? இதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தி கண்டிப்பாக தெரியப்படும். தொடர்ந்து திருக்கோவில் சார்ந்த பல்வேறு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் திருக்கோவிலூருடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருங்கள். திருக்கோவிலூர் சிட்டி, நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன், நீங்க சிவலிங்கம். சிவலிங்கம், நன்றி, வணக்கம். எப்போதும் பொதுதாண்டாய்.